அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நிகழ்த்தக்கூடிய சுதந்திர தினம் 75 உரை நிகழ்வுகள் எனும் மையத்தில் 74வது உரை நிகழ்வினை நிகழ்த்த இருப்பவர் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வரும் திரு தாக்காய் தமிழ் பாரதன் அவர்கள். அவர்கள் தொல்காப்பியம் அரிஸ்டாட்டிலின் இயற்பியல் ஒப்பீடு என்னும் மைய கருத்தில் தன்னுடைய இளமுனைவர் பட்டத்தை நிகழ்த்தியுள்ளார். இளங்கலை இயற்பியலையும் முதுகலை தமிழையும் பயின்றவர். ஒப்பீட்டு தளத்தில் 4க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார். தமிழ்நாடு அளவில் நிகழ்ந்த கட்டுரை போட்டிகளிலும் பேச்சு போட்டிகளிலும் முதல் பரிசினை வென்றவர். குமுதம் இதழும் கொன்றை அமைப்பும் இணைந்து நிகழ்த்திய சங்க இலக்கியங்களை அடிப்படையாக கொண்ட சிறுகூபாய் பரிசினையும் விருதினையும் பெற்றவர். திருக்குறள் செல்வர், இளம் நாவலர், தமிழ் தாத்தா ஊவேசா விருது என பல விருதுகளுக்கு மொழிபெயர்ப்பு துறையில் தொடர்ந்து இயங்கி வருபவர். NCERT உட்பட்ட பள்ளி கல்வி சார்ந்த பல நூல்களையும் பொது தளத்திலான பல நூல்களையும் மொழிபெயர்த்த அனுபவத்தை பெற்றவர். பத்திரிகை துறையில் கடந்த 6 ஆண்டுகளாக தன்னை இணைத்து செயலாற்றி கொண்டிருப்பவர். இன்று நம்மிடையே விடுதலை போராட்ட வரலாற்றில் அறியப்படாத வீரர்கள் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த வருகை தந்துள்ளார்கள். அவர்களை நம் தமிழ்துறையின் சார்பாக பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். வருக. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப வெவ்வேறு சிக்கல்களுக்கு இடைப்பட்டு நிறைவாக இந்த உரை வந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் பொறுத்தருளுங்கள். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கம். விடுதலை போராட்ட வரலாற்றில் அறியப்படாத வீரர்கள், 15 நிமிடங்கள் கால எல்லை இருக்கு. அதற்குள்ளாக எந்த அளவிற்கு இதனுடைய சாரத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கின்றேன். நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்றது. பெரிய கோயில் என்பது ஒரு ராஜராஜ சோழன் என்ற அரசனுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெருங்கோயில். ஆனால் அந்த கோயில் என்பது அந்த அரசனோ அதை உருவாக்கிய முதன்மை சிற்பியோ மட்டும் அந்த கோயிலினுடைய தோற்றத்தை ஆக்கத்திற்கு உரிமையுடையவர்கள் என்று குறிப்பிட்டு விட முடியாது. பல 1000 மக்கள் இணைந்து கட்டிய கோயில் ஒரு தளம். அப்ப ஒரு கோயில் என்பதே இவ்வளவு அதிகமான மனிதர்களுடைய உழைப்பை சார்ந்து உருவாகி இருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய நாடு, இந்த நாட்டினுடைய வளம் எத்தகையது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றார்கள், இவ்வளவு பேரினுடைய உழைப்பையும் சேர்த்துதான் இந்தியா என்கின்ற நாடு விடுதலை அதனுடைய கனவை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. இப்ப இந்திய விடுதலை என்பது குறிப்பிட்ட சில தலைவர்களுடைய பங்களிப்பையோ அவளுடைய ஆக்கத்தையோ அவளுடைய வாழ்க்கையோ மட்டும் சார்ந்தது கிடையாது. அந்த பெருந்திரள் மக்களை சார்ந்து இயங்கி இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட இயக்கத்தில் முதன்மையாக இருந்தவர்கள் தலைவர்கள். அந்த தலைவர்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த தலைவர்களுக்கான தளபதிகளாக, அவர்கள் சொல்லக்கூடிய செயல்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களாக பெயர் தெரியாத எத்தனையோ பேர் பங்கெடுத்திருக்கின்றார்கள். சொன்னதை போல ஒரு சிறிய குண்டூசி கூட தன்னுடைய பணியை செவ்வனே செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்தியாவானது சுதந்திரத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. சில நூற்றாண்டுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சுதந்திர போராட்ட வரலாறு, எத்தனை வீரர்களை நாம் வந்து வரலாற்றில் அடையாளப்படுத்தியிருக்கிறோம், பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மிகச் சொற்பமான வீரர்கள். பாரதியார் குறிப்பிடுவது 30 கோடி முகமுடையாள்னு சொல்றாங்க. அந்த 30 கோடி பேரினுடைய பெயர்களும் நமக்கு முதல்ல தெரியுமா? 30 கோடி பேர்ல எத்தனை பேர் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய டேட்டா பேஸ் நமக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. அவர்களுடைய பெயர்கள் முதற்கொண்டு நமக்கு தெரியாது. அவர்களை வழிநடத்திய தலைவர்களினுடைய பெயர்கள் தான் பெரும்பாலும் தெரியும். சரி, இப்ப தலைவர்கள் வரலாற்றை மட்டுமே நாம படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம், பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த வீரர்கள் அந்த கடை நிலையில் நின்று அந்த செயல்பாட்டை மக்கள் மையப்படுத்தக்கூடியவர்களாக யார் இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னா வீரர்கள். ஒரு தலைவர் வந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார், அவர் சொல்லக்கூடிய ஒரு செயல் வந்து கடைகோடி மனிதனுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நபராக யார் இருந்திருக்கின்றார்னா இந்த கடைநிலையில இருக்கக்கூடிய வீரர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். ஒரு சான்று பார்ப்போம். நம்ம உப்பு சத்தியாகிரகம் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை, விடுதலை போராட்டத்தை நோக்கி முன்னெடுக்க வைத்த போராட்டங்களுள் ஒன்று உப்பு சத்தியாகிரகம்.
அங்க குஜராத்தில் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் அதனை முன்னின்று நடத்தினார்கள். ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார்கள். இந்த உப்பு சத்தியாகிரகத்திற்கு தமிழகத்திலே இரண்டு பிரதானமான உப்பு உற்பத்தி இடங்கள் இருக்கின்றன. ஒன்று தூத்துக்குடி, மற்றொன்று வேதாரண்யம், திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க வேதாரண்யத்தை. இந்த ரெண்டு இடத்துல எதில் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியை மையமிட்டு நாம் வந்து வேதாரண்யத்தை நோக்கி போகலாம் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். அதற்கு தலைமையாக அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுள் ஒருவரான ராஜாஜி அவர்கள் தலைமை ஏற்கின்றார். மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் போடப்பட்டு இருக்கின்றது. யாரும் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுக்க கூடாது என்று ஆங்கிலேய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. அதை மீறி அவர்களுடைய தண்டனைகளுக்கு எல்லாம் நாங்கள் எதிர்கொள்வோம் என்று சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்க திருச்சியிலிருந்து தஞ்சாவூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம் நோக்கி அவர்கள் வருகின்றார்கள். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு தொலைவு, கிட்டத்தட்ட 150-200 கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அவர்கள் எல்லா பகுதிகளையும் இணைத்து நேரடியாக முதன்மை சாலையில் மட்டும் வராமல் உள்ளார இருக்கக்கூடிய கிராமங்கள், பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து விடுதலை போராட்டத்தை, விடுதலை போராட்ட இயக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டி எல்லாம் வருகின்றார்கள். எவ்வளவு பேர் வந்து தங்களுடைய உணவை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அவர்களால் கொண்டு வந்திருக்க முடியும், தங்களுடைய உணவையும் சுமந்து கொண்டு அந்த உப்பு சத்தியாகிரகம் நடத்துவதற்கு அவர்களால் வர முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கின்றது. அந்த இடத்தில் யார் அவர்களுக்கு உதவினார்கள்? ஒரு 100 பேர் கொண்ட குழு நடைபயணமாக வருகின்றது. அவர்கள் போராட்டம் சார்ந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு ஊரிலும் தங்களுடைய உணர்ச்சி வேகத்தை, சுதந்திர தாகத்தை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு யார் உணவு கொடுத்தார்கள் என்கின்ற தகவலை ஓரிடத்திலே ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். என்னன்னா, அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே உதவக்கூடாது என்பது ஆங்கிலேயர்களுடைய உத்தரவு. ஆனால் விடுவதற்குள்ளாக ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இல்லத்திலே செய்திருக்கக்கூடிய உணவை எல்லாம், ஒரு புளிய மரம் இருக்கின்றது என்றால் அந்த புளிய மரத்தின் கிளைகளிலே மேலே கொண்டு போய் தொங்க விட்டுருது அந்த உணவுப் பொட்டலங்களை. சாப்பாடுல வந்து ஒரு தூக்கு சட்டியில வச்சு தூக்கு சட்டியை கொண்டு போயிட்டு அங்க கட்டி விட்டு வந்துடுறது. இந்த மரத்து, இந்த ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தினுடைய உச்சியிலிருந்து வெவ்வேறு இடங்களில் அந்த உணவு பாத்திரங்களை, உணவுப் பொட்டலங்களை எல்லாம் கட்டி வைத்து எளிய மக்கள் அவர்களுக்கு உதவி இருக்கின்றார்கள். இப்ப அந்த 100-150 நபர்கள் இங்கிருந்து உப்பு சத்தியாகிரகத்திற்காக வேதாரண்யத்துக்கு போறாங்க. இவர்களுடைய பெயர்கள், முதன்மையான பெயர்கள் வரலாற்றுல இருக்கும். ஆனா இவர்கள் போவதற்கு, இவர்களுடைய பசியினை ஆற்றுவதற்கு உதவிய இந்த கிராமத்து மக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் மறைமுகமாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு, விடுதலை போராட்டத்திற்கு உதவியவர்கள். அவர்களுடைய பெயர்கள் நாம் அறிந்தே இருக்க மாட்டோம். அப்ப ஒரு மிகப்பெரிய, இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி, தமிழகத்திலே இருக்கக்கூடிய வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் இருந்தது ஒரு வரலாற்றின் 300 நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட நடந்திருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வரலாற்றின் சிறு பகுதி. இப்ப அந்த 300 நூற்றாண்டுகளில் எத்தனை எத்தனை மனிதர்கள், எத்தனை எத்தனை உதவிகளை இந்த நாட்டிற்காக, மக்களுக்காக, நாட்டினுடைய விடுதலைக்காக செய்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய எண்ணிக்கை நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடியது. மீண்டும் சொல்வது வந்து, தலைவர்கள் வழி நடத்தக்கூடியவர்கள், ஆனால் தலைவர்களின் வழி நடப்பவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய எண்ணிக்கையை நாம் கணக்கிலே எடுக்க முடியாது. இவர்களுடைய பெயர்களையே நம்மால் அறிந்திருக்க முடியாது. சில வாழ்க்கை வரலாற்று நூல்களை படிக்கும் பொழுது அதில் இடம்பெறக்கூடிய பெயர்களை படிக்கும் பொழுது, அந்த பெயர்களின் ஊடாக நாம் அவர்களை தேடி போகும் பொழுது இந்த எளிய மனிதர்களினுடைய தியாகங்களை நம்மால் அடையாளம் காண முடியும். குறிப்பாக மாணவர்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய நூல்கள் மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நேரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவற்றை அவசியமாக வாசித்தால் அதன் வழியாக இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய படிநிலைகள் என்னென்ன, அதில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் எவ்வாறு மாறி இருக்கின்றது, அதற்கு மக்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்தாக்கம் என்னவாக இருக்கின்றது என்பதெல்லாம் நம்மால கவனிக்க முடியும். இந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது அதில் குறிப்பிடக்கூடிய அந்த ஊர் மக்கள்,
அல்லது அங்கே பங்கேற்ற கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லும் போதே அவர்கள் அனைவருமே இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பங்கேற்றவர்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ளலாம். அண்மையில் சர்தார் உத்தம் என்கின்ற ஒரு திரைப்படம் வந்தது. வாய்ப்பு இருக்க இதுவரை பார்க்காதவர்கள் அந்த படத்தை பார்க்கலாம். ஹிந்தி திரைப்படம் சர்தார் உத்தம். இந்த உத்தம் என்பவர் நம்முடைய ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு அங்கு ஏற்பட்ட அந்த களத்தில் அவர் இருந்திருக்கின்றார். அவனுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கிறது, மன ஓட்டம் என்னவாக இருந்திருக்கின்றது, அவர் அதற்கடுத்து அதற்கு எதிர்வினை ஆற்ற என்ன செய்திருக்கின்றார் என்பதுதான் இந்த படத்தினுடைய திரைக்கதை. வந்து ஒரு எண்ணி பார்க்க முடியாத எத்தனையோ வீரர்கள் இந்த நாட்டிற்காக, நாட்டு மக்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை வாழ்க்கையே தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். சர்தார் உத்தம் என்பது அப்படிப்பட்ட ஒருவரினுடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படம். சிறைச்சாலை என்று தமிழிலே ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது. அந்த திரைப்படமுமே அந்தமான் சிறையில இருக்கக்கூடிய வாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறைச்சாலைகளிலுமே அன்னைக்கு நாட்டுக்காக போராடிய வீரர்கள் தான் தங்கி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்ய எத்தனை பேர் நாட்டுக்காக போறாங்க, அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை எடுத்து பார்க்கும்பொழுதுதான் ஓ இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் நாட்டுக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு தெரியும். இந்த ஒரு வீரர்கள் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் தன்னுடைய நாட்டுக்காக போராடி ஒரு சிறைச்சாலையில இருக்கின்றான் என்று சொன்னால், அந்த 5 ஆண்டு காலம் அல்லது 10 ஆண்டு காலம் சிறையை கழிக்கின்றான் என்றால், அந்த 10 ஆண்டு காலம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை நிலை பொருளாதார நிலை என்னவாக இருந்திருக்கும், அப்ப அந்த குடும்பமும் சேர்ந்துதான் இந்திய விடுதலைக்காக போராடி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த சிறைச்சாலை என்கின்ற திரைப்படத்தை பார்க்கலாம், சர்தார் உத்தம் என்கின்ற திரைப்படத்தை பார்க்கலாம். அவையெல்லாம் நம்முடைய பொது வெளிக்கு, ஒரு பொது சமூகத்துக்கு அறியப்படாத வீரர்களுடைய திரைப்படங்கள். இந்த சீசு செல்லப்பா சுதந்திரதாகம் என்கின்ற ஒரு பணுவலை ஆக்கி இருக்கின்றார்கள். அந்த நூல் வந்து மாணவர்கள் அவசியம் வாசிக்க வேண்டியது. அடுத்தது விடுதலை வேள்வியில் தமிழகம் என்கின்ற நூல் வந்து ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் எழுதிய நூல், தொகுத்த நூல். சொல்ல போனா தமிழ்நாட்டிலிருந்து எத்தகைய வீரர்கள் போராடி இருக்கின்றார்கள், இவர்கள் வந்து முதன்மை வீரர்கள் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் அடுத்த நிலையில இருக்கவங்க, சுதந்திரத்து போராட்ட தளத்தில் பெரும்பான்மையாக அறியப்படாத ஆனால் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட வீரர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் எல்லாம் இந்த விடுதலை வேள்வியில் தமிழகம் நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தது விடுதலை போரில் தமிழகம், இதனுடைய 2வது தெரியும் நினைக்கிறேன். விடுதலை வேள்வியில் தமிழகம் வந்து மாப்போசி அவர்கள் எழுதிய நூல். இந்த 2 நூல்களுமே முதன்மையாக தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வரலாறு எப்படிப்பட்டது, அதுல என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது தலைவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பெயர் குறிப்பிடப்படாத மக்கள் அதுல இடம்பெற்றிருக்கின்றார்கள். அப்ப தனிமரம் தொகுப்பாகாது என்கின்ற ஒற்றை கருத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு தலைவர் மட்டுமே ஒட்டுமொத்த நாட்டிற்குமான விடுதலையை பெற்றுத்தரவில்லை. அப்ப ஒரு தலைவர், அந்த தலைவரை சுற்றி இருக்கக்கூடிய தளபதிகள், அந்த தளபதிகளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், இந்த பெரும் திரள் சேர்ந்துதான் ஒரு நாட்டிற்கான விடுதலையை ஆக்கி தந்திருக்கின்றது. ஆக இந்த பெயர் தெரியாத மனிதர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கான நினைவு நாள், அவர்களுக்கான பிறந்த நாள், அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த வீரர்களுடைய பெயர் கூட தெரியாமல் அவர்களை நாம் கொண்டாட வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். 75 ஆண்டு காலம் இந்தியா சுதந்திரத்தை கடந்து விடுதலையை கடந்து அடுத்த கட்டம் நோக்கிய பாய்ச்சல்கள் இருக்கின்ற வேளையில் பெரும் தலைவர்களுக்கு நினைவு நாள், பிறந்த நாள், அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்த நாட்களை எல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுடைய நினைவுகளை போற்றி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பெயர் தெரியாத தன்னுடைய வாழ்க்கையையே இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணித்த அந்த வீரர்களினுடைய பெயர் தெரியாத அறியப்படாத வீரர்களுடைய பெயர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய தியாகத்தையும் நாம் போற்ற வேண்டும் என்பது கவனத்திற்குரியது. நேரத்தின் அருமை கருதி அந்த சிற்றுரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய பெரிதொரு நாளில் விரிவாக ஏதாவது ஒரு தலைவரை நாம் எடுத்து வைத்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, அறியப்படாத அவர்களுடைய வாழ்க்கை எப்படி வெளி உலகிற்கு அறியப்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் நாம் பேசுவோம். வாய்ப்பளித்தமைக்கு கல்லூரி நிர்வாகத்திற்கும் பேராசிரியர்களுக்கும் உதவி பேராசிரியர் விமலா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பல்வேறு மக்களின் உழைப்பினாலும் தியாகத்தினாலும் போராட்டத்தினாலும் இந்திய விடுதலை என்பது சாத்தியமானது. அந்த அசாத்தியமான காரியத்தை தலைவர்கள் தலைமை பண்பாக கொண்டு செயலாற்றினார்கள் என்பதை முன்னிறுத்தி தன் உரையை நிகழ்த்தினார். சேது சமுத்திர பாலம் அமைக்கும் பணியில் ஒரு அணில் தன் பங்கினை திறம்பட செய்ததை போல நம் அறியாமலே நம்முடைய விடுதலைக்காக போராடிய தேச தலைவர்களை முன்னிறுத்தி அவர்கள் பற்றின குறிப்புகளை கூறி மாணவர்கள் அவர்கள் குறித்த வரலாறுகளை வாசிப்பதற்கு தேவையான நூல்களையும் நம் முன் அடையாளப்படுத்தி காட்டி சிறப்புரையாற்றிய தமிழ் பாரதன் அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றனர்.